வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். நாம் இன்றைக்கி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய மூணாவது போயம். ஆக்சுவலாக இது மூணாவது போயம், ஆனால் மைத்ரி சரண் குப்தாவில் எழுதப்பட்ட இந்த நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய முதல் போயம். ஒவ்வொரு ஆத்தருக்கும் தனித்தனியாக ரெண்டு ரெண்டு போயம் கொடுத்துருக்காங்க. அதுபடி நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு போயம் பார்த்துட்டோம். நம்ம இப்போ வந்து நம்ம ஹரியவுதுக்குள்ளது பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மைத்ரி சரண் குப்தோட ரெண்டு போயம் பார்க்க போகிறோம். அதில் முதல் போயம் சகி வே முஜே கஹகர் ஜாத்தே. இது யசோதரா அப்படிங்கிற காவியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பார்ட்டு. இந்த கவி அந்த சாராஞ்சு நம்ம பார்ப்போம். சாராஞ்சு, சகி வே முஜே கஹகர் ஜாத்தே கவிதா கே கவி ஹே மைத்ரி சரண் குப்த். இது புரியும் நினைக்கிறேன். இதை எழுதினவர் மைத்ரி சரண் குப்த். இஸ்மே பதி சே தியாக் யசோதரா கே விலாப் கா சித்ரன் ஹே. கணவனால் கைவிடப்பட்ட யசோதராவினுடைய விலாப், அதாவது புலம்பல், அதை வந்து இதில் வர்ணிச்சிருக்காங்க. யசோதரா ஷத்ராணி ஹே, அவள் ஒரு ஷத்ராணி அப்படின்னா சத்திரிய குலத்தை சேர்ந்தவள், அது பெண்பாலில் கொடுத்துருக்காங்க. ஷத்ரிய அதனுடைய பெண்பால் ஷத்ராணி. உஸ்கே கூண்மை வீரத்தாகே பதிக்கே பிரதி ஸ்ரத்தா அவர் பியார் ஹே. அவளுடைய ரத்தத்திலேயே வீரம் ஊறி இருக்கிறது. அத்தோடு தன்னுடைய கணவன் மேல் ஒரு ஈடுபாடும் அன்பும் இருக்கிறது, மரியாதையும் அன்பும் இருக்கிறது. பதிக்கே சிரேஷ்ட லட்சியத்தக பகுஞ்சானே பகுஞ்சனேமே யசோதராக்கா கோயி ஆக்ஷேப் நெய்ய. ஒரு சிறந்த லட்சியத்தை அடைவதாக தன்னுடைய கணவர் விரும்புகிறார் என்றால் அதற்கு தடையாக இருக்க அவள் விரும்பவில்லை. அதாவது அதில் எந்த ஒரு ஆக்ஷேபமும் அவளுக்கு இல்லை, மறுப்பும் அவளுக்கு இல்லை. வக அப்னி பதிக்கே மார்கு பர் கா ரோடாபி நகி ரஹேகி. அவள் ஒருபோதும் தன்னுடைய கணவனுடைய வழியில் தடையாக இருக்க போகிறதில்லை. பிர்பி சித்தார்த்து ஆதி ராத்துமே பினா பத்தாய சிலேகையே. இருப்பினும் சித்தார்த் வந்து பாதி ராத்திரியிலேயே நடு ராத்திரியிலேயே சொல்லாமலே அவர் போயிடுறா. பினா பத்தாயே அவள்கிட்ட யார்கிட்டையுமே அங்கே சொல்லலை, சொல்லாமல் கிளம்பி போயிடுறா. உஸ்கே துக்குக்கே மூல்மே எகி தாரணாக கி. அவருடைய கவலையில் முக்கியமான ரொம்ப அடிப்படையான எண்ணம் என்ன அப்படின்னா, கவலைக்கு அடிப்படையான எண்ணம் என்னது அப்படின்னா, சித்தார்த்தனே உஸ்கோ ஸ்வீகார் கியா உசுசே ஷாதிக்கு பர் உஸ்கோ கூப் பெஹச்சானேமே கல்தி கருதி. அவர் தன்னை ஒரு சிறந்த பெண்ணாக நினைத்து தனக்கு தகுதியானவள்னு நினச்சி தான் தேர்ந்தெடுத்தாரு, கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் நன்றாக தன்னை புரிந்து கொள்வதில் தவறு செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறார். யசோதரா சத்திரிய ராணி ஹே, அவர் ஒரு சத்திரிய ராணி, அதாவது சத்திரிய குலத்தைச் சேர்ந்த ஒரு ராணி. வக அப்னி பதிக்கோ அலங்கிருத்துக்கே குஷிஷே யுத்த பூமி கோ, அந்த இடத்துல கோ வரணும், கோ பேஜனை கேலியே பி தையார் ஹே. அதனால் அப்படி அந்த ஒரு ராஜாவினுடைய ஒரு சத்திரியனுடைய மனைவி வந்து எப்பவும் போருக்கு போகிற அல்லது ஒரு நல்ல காரியத்துக்கு போகக்கூடிய கணவனை எப்போவுமே போருக்கு போனாலும் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு இருந்துமே ஒரு வீர பெண்மணியாக இருந்து அவனுக்கு ஆரத்தி எடுத்து அலங்காரம் பண்ணி அந்த ஆயுதங்கள் எல்லாம் கையில் கொடுத்து அனுப்பத்தான் செய்வா, அதுக்கு தயாராக தான் இருப்பா. அப் தபசியா கர்ணே வாலே சித்தார்த்து பினா பத்தாயே செல்லேகியே. ஆனால் தபசியா செய்கிறதுக்காக தபம் செய்வதற்காக போகக்கூடிய சித்தார்த்து சொல்லாமலே போய்விட்டார். யசோதரா அப்னேக்கோ பாகியவதி சமஜ் ரகிதி, அவள் தன்னை ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தா. பத்திக்கே பினா பத்தாய ஜானே சேவை அப்னேக்கோ துர்பாகியவதி சமஜ்னே லகி. கணவன் அப்படி சொல்லாமல் போனதுனால அவள் இப்போ வந்து தன்னை ஒரு துரதிர்ஷ்டக்காரி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. படே தயாவான்தே, அவர் ஒரு மிகவும் சிறந்த மிகப்பெரிய இறக்கு குணம் உடையவர். வே யசோதராக்கே ஆசு பகாத்தே சகனக சக்தே, அவர் வந்து யசோதராவே கண்ணீர் விடுறத பார்த்து அவரால் சகித்து கொள்ள முடியாது. வே சித்து பானே கேலியே கயேஹே, சித்தி பெறுவதற்காக அவர் சென்று இருக்கிறார். உன்கோ இஸ் ஜன்கே துக்கு சே துக்கி ஹோனா நகி சாகியே, அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய துக்கத்தை பார்த்து துக்கம் கொள்ளக்கூடாது. மே உஸ்பர் ஷிகாயத் நகி கர் சக்தி, நான் வந்து அவர் மேலே நான் எந்த ஒரு குறையும் நான் சொல்ல போகிறதில்ல, சொல்ல இயலாது என்னால். வே ஜங்கல்மே தபசியாக்கா பல் பிராப்து கரேங்கே, அவர் போய் என்ன பெறுவார், அந்த காட்டுக்குள் போய் தவம் செய்து அதனுடைய பலனை அவர் பெறுவார். அபூர்வ ரத்தலாயங்கே, ஒரு அபூர்வமான இதுவரைக்கும் பெறப்படாத அபூர்வ அப்படின்னாலே பூர்வன்னு ஏற்கனவே நடந்தது, அபூர்வன இதன் முன் கிடைக்காத நடக்காத அப்படின்னு அர்த்தம். ரத்னு லாயங்கே, ரத்தினத்தை கொண்டு வருவார். வாபஸ் ஆக்கர் ரோத்தி ஹுயி யசோதராக்கோ பாயங்கே வகுத்தோ உஸ்கேலியே பிரான்ஸே பியாராக. அப்படி அவர் திரும்பி வரும்போது வாபஸ் ஆக்கர் திரும்பி வரக்கூடிய அழுது கொண்டிருக்கக்கூடிய வரும்போது அழுது கொண்டிருக்கக்கூடிய ரோத்தி ஹுயி அழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த யசோதராவை பெறுவார், அதாவது காணப்பெறுவார். வகுத்தோ உஸ்கேலியே பிரான் பியாராக, அவர் இவர் வந்து இவ வந்து அவருக்கு உயிரினும் மேலானவர், அதே மாதிரி அவர் இவளுக்கு உயிரினும் மேலானவர்.
விசேஷதா யசோதராக்கே ஆதர்ஷ பதி பக்தி பிரகட் ஹோதி ஹே. இதன் மூலமாக, இந்த கவிதை மூலமாக ஒரு எடுத்துக்காட்டான, ஒரு உதாரணமான, ஒரு பதி பக்தி, பதியின் மேல், கணவன் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி வெளிப்படுகிறது. பதிக்கே ஜானேமே ஜானேமே சுகி ஹே, பினா பதாகர் ஜானே சே ஹி துக்கி ஹே. அவர் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிறதுல அவ சந்தோஷமாக தான் இருக்கா, ஆனால் சொல்லாமல் போயிட்டாருங்கிறது தான் அவளுடைய கவலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவளுடைய மேன்மையை இந்த பாட்டில் எடுத்து காட்டியிருக்கிறாரு. உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.